விரைவாக நம்ம பேசிடலாம். ஸ்ரீதர் பாலன் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் ஒரு டிரைவரா இருக்கேன், லாரி டிரைவர், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். என்னோட சொந்த ஊர் திருப்பத்தூர். லாரியில இருக்கீங்களா வீடா சார்? லாரி சார், லாரி சார், லாரிக்குள்ள இருக்காரு. லாரிக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கேன், லாரிக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு கேஸ் டேங்கர் புல்லட் வண்டி, அங்க இருந்து இங்க டூட்டில இருக்கேன். ஹெவி 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 வெஹிக்கிள். ஆமா, ஹெவி, டபுள் ஹெவி வெஹிக்கிள் தான். டபுள் ஹெவி கேப்சூல் இருக்கு பின்னாடி, பின்னாடி கேப்சூல் இருக்கு. சார், என்னோட கேள்வி இதுதான் சார். நிறைய பேசணும், ஆனா என்னோட கேள்வியோட நான் நிறுத்திக்கிறேன். இன்னும் பின்னாடி வர்றவங்களுக்கு நான் டைம் கொடுக்கல. இப்போ உங்க அப்பாவோ ஐயனோட அப்பாவோ எங்க அப்பாவோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல வாத்தியார் ஆகலாம், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போய் நல்லா செட்டில் ஆகலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க கவர்மெண்ட் இருக்கிற அத்தனையும் வந்து தனியார் கொடுத்துட்டு இருக்காங்க. என் பையனுக்கோ அவர் பையனுக்கோ நாங்க என்ன சொல்லி வளர்க்கறது அப்படின்றத எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. ஏன்னா எல்லாமே பேசிக்கா ஒரு 18,000 சம்பளம் கொடுப்பாங்க, அதிகபட்சம் போனா ஒரு 40,000 கொடுப்பாங்க. அதுக்கு மேல எந்த ஒரு பிஎஃப் கிராஜுவேஷன் அந்த எதுவுமே நமக்கு கிடைக்க போறது இல்ல. இல்ல, அப்படிதான் போயிட்டு இருக்கு, அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு வருங்காலத்துல என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அதன் பத்தின ஒரு சின்ன, நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப உங்க பார்வை ரொம்ப கூர்மையான பார்வையிலிருந்து மிக சரியான விஷயங்களை சொல்றீங்க. வேலையின்மை அப்படிங்கிறது இப்போ இப்படித்தான் இருக்கு, வேலையினுடைய முறைகளே மாறிக்கிட்டு இருக்குது. நீங்க குறிப்பாக சொல்ற மாதிரி அரசு வந்து தன்னுடைய பொறுப்பை எல்லா விஷயங்கள்ல இருந்து விலக்கி கொண்டிருக்கிறது, தனியாரிடம் எல்லாம் போயிட்டே இருக்குது. தனியார் வந்து குறைந்த ஊழியர்களை வைத்து நிறைய வேலைகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்காங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால வேலை உருவாக்கமும் வந்து புதிய வேலை வாய்ப்புகளும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். அதனால வேலையை கொடுக்கற பகிர்ந்து கொடுக்கற முறைகளும் மாறிக்கிட்டு இருக்குது. கான்ட்ராக்ட் லேபரஸ் அல்லது குறுகிய காலத்துல குறைந்த ஊதியத்துல வேலை செய்துட்டு அப்புறம் வெளியில வர்ற மாதிரி அப்படின்னு தான் அந்த ப்ராசஸும் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சில துறைகள் திடீர் திடீரென்று வளரக்கூடிய துறைகள்ல வந்து ஒரு பூம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். மற்ற எல்லா இடங்களும் கிட்டத்தட்ட நீங்க சொல்லக்கூடிய திசைக்கு தான் போகுது. இது எல்லாவற்றையுமே ஒரு முழு பார்வை பார்த்து இதையெல்லாம் பழைய மாதிரி 60கள் 70களில் போன மாதிரி அரசை அரசு பக்கத்துக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு எனக்கு உடனடியாக நம்பிக்கை இல்லை. யார் வந்தாலும் இதனுடைய போக்கிலேயே தான் இன்னும் ரொம்ப காலம் ஆனதற்கு பிறகுதான் அந்த திசையை நோக்கி திங்ஸ் நகரும்னு நினைக்கிறேன் நான். இப்ப உடனடியான தெரியல, நீங்க சொல்ற மாதிரி நம்ம குழந்தைகளை வந்து நாம வந்து முழு மனிதர்களாக வளர்க்கிறது தான் நல்லது. எந்த வேலையா இருந்தாலும் எந்த சூழல்லையும் நெருக்கடிகள் வந்தாலும் எதிர்கொள்ற, நெருக்கடிகள் இல்லாட்டாலும் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய முழு மனிதர்களாக நாம வளர்க்கிறது தான் தனி மனிதர்களாக நமக்கு நல்லது. நான் சமூக தீர்வு சொல்லல, சமூக தீர்வு சொல்றதுக்கு அரசியல் இயக்கங்கள் இருக்கு, சமூக இயக்கங்கள் இருக்கு. தனி மனிதர்களாக நம்ம நம்ம குடும்பம், நான் நம்ம குடும்பம்னு பார்க்கும் போது எல்லாவற்றையும் புரிந்து கொள்கின்ற ஒரு முழு மனிதர்களாக நம்ம குழந்தைகளை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மிக முக்கியமான கேள்வி சார். அதுல வந்து பிரைவேட்ல வந்து இந்த கிராஜுவேட்டி அதெல்லாம் இருக்காதுன்னு கிடையாது, அவங்களும் கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களும் கொடுக்கணும், அதை வந்து சரியாக நம்ம வாங்க வேண்டியது இருக்கு. இப்போ பிரைவேட் வந்தாலுமே அந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கு. எப்பயுமே கவர்மெண்ட் ஜாப்ங்கிறத தாண்டி அதில் உள்ள கூட பிரைவேட் வந்து இப்போ ரொம்ப ஆழமாச்சு, அது ஒன்று. அதனால அவர்கள் அந்த முறைப்படுத்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள எப்படி வரணுன்றது ஒன்று இருக்கு. ஆனால் இதை உடச்சிக்கிட்டு இன்னைக்கு ஓலா, சுகி போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்ட்னர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான பிஎஃப்ஓ அல்லது வந்து இஎஸ்ஐயோ அல்லது வந்து ஒரு பெனிஃபிட்டோ இன்சூரன்ஸோ எதுவுமே கிடையாது. அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்கள் நானும் பார்ட்னர்னு சொல்கிறாங்க, ஒரு சுகியில் போடுற தம்பியை வந்து இடிச்சிட்டு விழுந்து இறந்துடுறான்னு வைங்க, அவனுடைய குடும்பத்துக்கு என்ன காசு? எதுவும் கிடையாது. நீ நானும் பார்ட்னர் தானே, உனக்கு நான் காசு தரணுன்ற மாதிரி சுகி நிறுவனம் பின் போயிடும். ஆனால் தினமும் அந்த நிறுவனத்துக்கு சம்பாரிச்சு கொடுத்து தான் அந்த பையன் வண்டி ஓடிட்டு போகிறான். இப்போ ஓலா டிரைவருக்கு வந்து எந்த பெனிஃபிட் இருக்காது, ஏன்னா நீங்கள் நானும் பார்ட்னர், நான் கொடுத்தே ஆகணுன்ற எந்த இடத்துக்கும் இருக்காது. அப்போ இந்த இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள், பிஎஃப் மாதிரியான விஷயங்கள், வேற வேற பெனிஃபிட்டுக்கெல்லாம் வந்து நகரணும். இதை கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதை அரசு எப்படி கையாளுதுன்றதான் மிக முக்கியமான கேள்வி.
பார்த்தாதீங்க இருந்த அரசு பகுதிகளையும் இது பண்ணிட்டாங்க. சார் சொன்ன வேற ஒரு சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு, பார்க்கலாம். நீங்க பையனை படிக்க வைக்கிறதுங்கிறது வந்து இப்பவே நீங்க அவ்வளவு பயங்கர கவலைப்படாதீங்க. அவங்களோட திறமைய நான் எப்பயுமே குறைச்சிட்டேன், மதிப்பிடலாம். அவங்க அவங்க நாடு என்னவா இருக்குன்றது அவங்க இது எவ்வளவு ஓடாக இருந்தாலும் உடைச்சிட்டு வெளியில பிள்ளைங்க வந்துருக்க காலப்படாங்க. அப்பா பேர், அப்பா பேர், அப்பா பேர். அது என்ன என்னோட பையனோட மட்டும், என்னோட பையனோட எதிர்காலத்தை மட்டுமான இந்த கேள்வி கிடையாது. இன்னைக்கு இருக்க நடுத்தர மக்களோட பசங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கான பின்னணிக்கு தான் பாலன்கிற பெயரை சொன்னேன். உங்க பையனோட கேள்வியை நீங்க கேட்கல. ஓகே, சீதர் ரொம்ப நன்றி. பத்திரமா லாரி ஓட்டுங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஓகே ஓகே.